நன்றி திருவள்ளிநாயகம். திருமணி எப்படி பார்க்குறீங்க? நீட் விளக்கு மசோதா ஆளுநர் கைகளிலிருந்து இப்போ அமித்ஷா உள்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்புவதற்காக. எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நகர்வாக இதை பார்க்குறீங்க? அவருக்கு வேறு வழி இல்லை, ஆளுநருக்கு வேறு வழி இல்லை, அவர் அனுப்பித்தான் தீர வேண்டும். நண்பர் வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொன்னது போல, கடந்த 2 வாரங்களாக 10 நாட்களாக வந்து உச்சநீதிமன்றம் பேரறிவாளன் விஷயத்தில் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் ஆளுநரின் அதிகாரம் சம்பந்தப்பட்டது. சம்மட்டியால் அடித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் ஆளுநரின் மீது தலையில், ஆனால் அவர்கள் வந்து திருந்துவதாக தெரியவில்லை. ஆனால் இந்த விஷயம் ஆளுநரின் அதிகாரத்திற்கே இல்லாத ஒரு விஷயத்தில் அவர் வந்து காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகாக தமிழ்மணி சொன்னார். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இங்கே மாண்புமிகு முன்னாள் நீதிபதி அவர்கள் இருக்கிறார்கள், கற்றாய்ந்த 2 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். நான் எனக்கு தெரிந்த சிற்றறிவை வைத்து சொல்கிறேன். கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி என்று ஒன்று உண்டு, உச்சநீதிமன்றம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அரசியலமைப்பு சாசனத்தின் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஆளுநர்களோ முதலமைச்சர்களோ குடியரசுத் தலைவரோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ உச்சநீதிமன்றமோ யாராக இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அந்த உரைகளை வைத்து பார்த்தால் இந்த ஆளுநர் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் துரதிருஷ்டவசமாக பதில் இல்லை என்று தான் வரும். பேரறிவாளன் விஷயத்தில் கடந்த 2 வாரங்களாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? அவர் சொன்னார், சரவணன் சொன்னார், இட்ஸ் அ க்ரஷிங் ப்ளோன்னார். அதை மீறி சொன்னாங்க, இட்ஸ் அ க்ரஷிங் ப்ளோ ஆன் த ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனர். ஜஸ்டிஸ் நாகேஸ்வர ராவ் சொன்னது, ஜஸ்டிஸ் கவாய் சொல்கிறார் வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு முடிவெடுத்தா அனுப்புகிறாங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுன்றதுனால நீங்கள் வந்து அதை நிறுத்தி வைப்பதற்கோ அல்லது உங்களுக்கு அதிகாரமே இல்லாத விஷயத்தை நீங்கள் சுப்ரீம் குடியரசுத் தலைவர் அனுப்புவதற்கோ உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதுன்னு. பேரறிவாளன் விஷயத்தில் 161 வந்து நீங்கள் வந்து எனக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க. இது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மீதான தாக்குதல், அட்டாக் ஆன் தி ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வியை பெஞ்ச் கேட்குது, ஜஸ்டிஸ் நாகேஸ்வராவ் அண்ட் ஜஸ்டிஸ் கவாய் பெஞ்ச். அண்டர் வாட் ப்ரொவிஷன் யூ ஹவ் சென்ட் இட் டு த பிரசிடென்ட், உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் அதன் மீது ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும், ஆனால் அதை எடுக்காமல் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க. அப்படி அனுப்புறீங்கன்னா அண்டர் வாட் ப்ரொவிஷன் அண்ட் அண்டர் வாட் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? பதில் இல்லை. நம்முடைய மாண்புமிகு முன்னாள் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் வராதுன்னு. உண்மைதான், ஆனால் இந்த ஒப்பீனியன்ஸே நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியுமா? இவ்வளவு கடுமையாகவே சொல்லுது இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடாதுன்னு. இப்போ அவங்க கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சில நேரங்களில் கருத்துக்களை சொல்லுது. நான் ஐயா அவர்கள் சொல்லக்கூடியதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் கடுமையான இந்த விமர்சனங்களை, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ், அதை வந்து நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியுமா? ஏன்னா எல்லா மீடியாலையும் ரிப்போர்ட் ஆயிருக்குது, அப்படி தவறுனா உச்சநீதிமன்றம் ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். இன்ன வரைக்கும் அது ரிப்போர்ட் ஆனது அப்படியே தான் இருக்குது, 10 நாளைக்கு முன்னால் வந்தது, இன்றைக்கு வந்தது, இன்னமும் இன்னைக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் நாங்கள் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் தரோம், அதுக்குள்ளே வந்து நீ முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே குடியரசுத் தலைவர் முடிவு எடுத்துட்டு என்ன ஆகிடும், அவருடைய வழக்கறிஞர் ஃபைட் அக்கம்ப்ளி ஆகிடுமான்னு கேட்கும்போது ஜஸ்டிஸ் நாகேஸ்வரராவ் ஃபைனல் வேர்டு அவர் சொன்னது, தட் டசன்ட் மேட்டர், வி ஆர் கோயிங் டு டேக் அ டிசிஷன்றாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த கோர்ட்ஸில் ஜட்ஜ்மெண்ட்டில் இல்லாமல் ஒப்பீனியன்ஸாக நீதிபதிகள் கொடுக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு ஐயா அவர்கள் சொல்கிறார், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவ்வளவு கடினமான வார்த்தைகளை, இந்த ஸ்ட்ரிக்சர்ஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ், இதை நம்ம ஒதுக்கிட்டு எப்படி வந்து இந்த ஆளுநரின் செயல்பாடை பார்க்க முடியும்? இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நீட்டை மட்டும் பார்க்காதீங்க, கிட்டத்தட்ட 18 மசோதாக்கள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 மசோதாக்கள் வந்து வேலை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய மசோதாக்கள், அதன் மீது எந்த முடிவும் எடுக்காமல் இந்த ஆளுநர் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் டைம் ஃப்ரேம் இல்லைன்றதோட அர்த்தம் டைம் ஃப்ரேம் இல்லைன்றது கிடையாது, ஒரு ரீசனபிள் டைம் இருக்குது. எனக்கு தெரிந்து நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் வந்து எவ்வளோ வழக்குகளில் இந்த மாதிரி டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ன்றதில் நீங்கள் ஒரு 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 மனுவின் மீது, ஒரு தீர்மானத்தின் மீது ஆளுநர்களோ குடியரசுத் தலைவரோ அவர்கள் விருப்பம் போல் அமர்ந்திருக்க முடியாது. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒன்று உண்டு, அதன்படி நீங்கள் வந்து எங்களுக்கு டைம் ஃப்ரேம் இல்லைன்றதுனால வந்து எவ்வளோ நேரம் வேணால் அதில் உட்காந்துருப்பீங்களா? டைம் ஃப்ரேம் ஏன் வைக்க வேணான்னு சொன்னாங்க நம்முடைய சட்ட மேதைகள், அது அந்த அந்த பதவியில் இருப்பவர்களையும் மாண்பை குலைத்துவிடும். 30ஆம் தேதிக்குள்ளே நீ முடிவெடுக்கணும், 30 நாளைக்குள்ளே முடிவெடுக்கணும், 90 நாளைக்குள்ளே முடிவெடுக்கணும்னு ஏன் நம்முடைய சட்ட மேதைகள், அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் சொல்லவில்லை என்றால் அந்த பதவிக்கு உரிய மரியாதையை, கண்ணியத்தை அதை கெடுத்துவிடும். ஆனால் அதற்காக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துருப்பீங்களா? இன்றைக்கு அந்த இஷ்யூ வந்திருக்குது, January 25 பேரறிவாளன் பெட்டிஷன் 2021 வந்ததில் இந்த ஆண்டு March 14 மாதங்கள் கழித்து குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கின்றீங்க. டூ யூ திங்க் இட்ஸ் ரீசனபிள் டைம் ஃப்ரேம்னு ஜஸ்டிஸ் நாகேஸ்வரராவ் கேட்குறாரு. இந்த வார்த்தைகள் நாளைக்கு தீர்ப்பில் கூட இல்லாமல் போகலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சாமானியனாக நான் சொல்கிறேன், இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மரியாதை வைத்திருக்கக்கூடிய, ஏன்னா கான்ஸ்டியூஷன் சுப்ரீம், ஐயா அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். பார்லிமெண்ட்டோ ஏன் உச்ச நீதிமன்றமோ கிடையாது, இட்ஸ் அ கான்ஸ்டியூஷன் விச் இஸ் சுப்ரீம். அதோட ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் யார்?
சுப்ரீம் கோர்ட்டு தான். அப்போ அவங்க கடந்த ரெண்டு வாரங்களில் இவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கும் போது நாம் எப்படி அதை கடந்து போக முடியும்? அப்புறம் இந்த நீட்டை மட்டும் வச்சு இந்த ஆளுநரின் செயல்பாடுகளை நாம் முடிவு செய்ய வேண்டாம். இதை தாண்டி நான் என்ன சொல்ல போனா, என்ன பொறுத்த வரைக்கும் நீட்டில் கூட அவரோட தாமதத்தை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு 10% லாஜிக் இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அதில் காட்டுற அதீத ஆர்வம் மத்திய அரசாங்கத்தோட அணுகுமுறை இவற்றை வைத்து. மற்ற மசோதாக்கள் டே டு டே அஃபேர்ஸில் பாஸ் பண்ணக்கூடிய எவ்வளவோ பில்ஸ் இருக்குது, அதன் மீதெல்லாம் அவர் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் பிபிசி தமிழோசிக்கு கொடுத்த இரண்டு பேட்டிகளில் ஆளுநர் சொல்லுகிறார், எக்ஸப்ட் மணி பில் மற்ற எல்லாத்திலையும் நான் உடனே முடிவெடுக்கணும் அவசியமே கிடையாதுன்றாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. ஆகவே இந்த ஆளுநரின் நடவடிக்கைகள் என்பவை இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றதோ அதன் தொடர்ச்சியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். நம்ம மாட்டிக்கிட்டோம் நீட் விஷயத்தில், நம்ம மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு, அவ்வளோதான். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த இரண்டு வாரங்களாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கள் என்பவை தேர் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆன் த கவர்னர். நியாயப்படி பார்த்தார், ராஜினாமா செய்து விட்டு அவர் போயிருக்க வேண்டும், அவர் செய்ய மாட்டார். தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும்.